மக்களே ஃபர்ஸ்ட் டே டூர் டெல் விலாக் பார்க்கலாம் வாங்க. காலையில ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு கிளம்பிட போறோம் அப்படின்றதுக்காக சின்னதா ரூம் போட்டாச்சு. ரூமோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1400 கிட்ட சொல்லிருந்தாங்க. இங்க ஸ்ரீ ரங்கநாதர் டெம்பிளுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பிளான். எல்லாரும் ரெடி ஆயிட்டு கோவிலுக்கு வரலாம் அப்படின்னு வந்தாச்சு. இன்னைக்கு நானும் மாமாவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாள் ஆசை. அதனால இன்னைக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கிளம்பி வந்தாச்சு. நாங்க எப்படி இருக்கோம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் இந்த கோவிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா மைசூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீரங்கப்பட்டினாலேயே ஸ்டே பண்ணியாச்சு. இன்னைக்கு தீபாவளி அப்படின்றதுனால பூ விலையெல்லாம் அதிகமா தான் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா அந்த மாதிரி அதிகமாலாம் சொல்லல, ரொம்பவே கம்மியா தான் சொல்லியிருந்தாங்க. இங்க சாமந்தி விளைச்சல் ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க கோவிலுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பெருமாளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மத்த ஊர்லாம் சுத்தி பார்க்கலாம் வாங்க. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 7:30 கிட்ட ஆகுது. ரொம்ப பழமையான கோவில் அப்படின்றதுனால நிறைய பேர் இங்க வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இங்க நல்ல நேரம் இங்க நிறைய கூட்டம் இல்ல, இங்க நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ள கோவிலுக்குள்ள அந்த அளவுக்கு கியூ வேஸ் எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. இந்த கோவில்ல இருக்க பெருமாள் படுத்துட்டு இருக்க மாதிரி ரொம்பவே அழகா இருந்தாரு. இன்னைக்கு தீபாவளி அப்படின்றதுனால காலையிலேயே நாங்களும் வந்துட்டோம். சாமி தரிசனம் எல்லாம் சிறப்பா முடிச்சாச்சு. இந்த வீடியோ பாக்குற நீங்க இந்த கோவிலுக்கு வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல ஒரு ரெட் டாட்டின் கொடுங்க. சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தா இந்த கோவில்ல இருக்க மாதிரி சாமி எந்தெந்த ஊர்ல எல்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பே போட்டு வச்சிருக்காங்க. திருச்சி, ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி நிறைய ஊர்ல ரங்கநாத சுவாமி இருக்காரு அப்படின்னு போட்டிருந்தாங்க. காலையில இருந்து கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வரதுல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுல வெளியே வந்து என் பையன் இந்த யானை மேல என்ன உட்கார வச்சாதான் நான் இங்க இருந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்ட அடம் புடிச்சு ஏறி உட்காந்துட்டு அவன வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்து ஒரு ஃபேமிலி போட்டோவும் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இளநி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இளநி குடிச்சாச்சு. அங்க இருந்து ஒரு சின்ன கடையிலேயே காலையில வெஜிடபிள் ரைஸும் சூப்பரான வடையும் கொடுத்திருந்தாங்க. அந்த டேஸ்ட் உண்மையாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கடை பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடுப்பி கேன்டீன். இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவிலுக்கு ஆப்போசிட்லயே கொஞ்சம் தூரத்திலேயே இந்த கடை இருக்கு. இந்த கடையில வெஜிடபிள் ரைஸ், பூரி, வடை எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க இருக்கிற கடையெல்லாம் கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு அங்க கம்பல் செயின் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய கடைகளும் இருந்துச்சு. இன்னும் நம்ம போக வேண்டிய இடம் நிறையவே இருக்கு. வேற எங்கன்னா போய் எதனா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் கிளம்பிட்டோம். ஒரு 20 minutes டிராவல் பண்ணி மைசூர் கிட்ட வந்தாச்சு. மைசூர் கிட்ட என்ன ஃபேமஸா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிமிஷமா டெம்பிள், அதாவது இந்த டெம்பிளும் வந்து ரொம்பவே ஃபேமஸான கோவில் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இப்ப நேரம் அந்த கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த கோவில் வந்து காவேரி ஆறுக்கு பக்கத்திலேயே இருக்கு. இங்க வரவங்களுக்கு கார் பார்க்கிங் எல்லாமும் நல்லா பெருசா அமைச்சு வச்சிருக்காங்க. கார் எல்லாம் பார்க் பண்ணிட்டு கோவிலுக்கு வந்தாச்சு. இங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா அவ்வளவு நிறைய கூர்ல வச்சிருந்தாங்க. இங்க விக்கிற காய்கறிங்க எல்லாம் பாக்குறதுக்கே அவ்வளவு நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம நிறைய வித்தியாசமான காய்கறி எல்லாமும் இந்த கோவிலுக்கு வெளியே வச்சிட்டு இருந்தாங்க. இந்த கோவிலுக்கு வந்தப்பவும் நிறைய கூட்டம் எல்லாம் கிடையாது. சாமி தரிசனம் எல்லாம் சிறப்பா முடிச்சுட்டு காவேரி ஆண்டை வந்து கொஞ்ச நேரம் எல்லாரும் உட்காந்துட்டு ஃபேமிலி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இந்த வீடியோவை முடிச்சாச்சு. ஓகே மக்களே, இதோட நான் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீடியோல வரேன்.